அன்பார்ந்த வானத்தின் வாசல் சபை மக்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த காலகட்டத்தில் சபை ஆராதனை நடைபெறாதிருக்கிற இந்த சூழ்நிலையில் சபை விசுவாசிகள் ஐயா ஆன்லைன் மூலமாவது ஞாயிற்றுக்கிழமை பேச மாட்டாரா என்று கேட்கிறார்கள் என்று எனக்கு சொல்லப்பட்டது. சிலர் எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்பி தெய்வ செய்தி கொடுத்தால் நலமாயிருக்குமே என்று சொன்னார்கள். இந்த காலகட்டத்தில் வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை கொடுப்பது போல் தெய்வ செய்தி எடுக்க முடியாது, கொடுக்க முடியாது, கொடுக்கவும் கூடாது. இந்த காலகட்டத்தில் மக்கள் கடந்து போகிற இந்த கொடிய பாதையின் நேரங்களில் கொரோனா உபாதை ஜனங்களை தாக்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அதற்கு ஏற்ற தேவ செய்தியை கர்த்தர் கொடுத்தால் மாத்திரமே அதை குறித்து பேச முடியும். ஆகவேதான் நான் தேவ செய்தி எதுவும் கொடுக்காது, தேவன் அதற்கேற்ற தேவ செய்தி கொடுக்கட்டும் என்று அமைதலாய் இருந்தேன். தேவன் என் இருதயத்திலே வைத்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த காலகட்டத்தில் எந்த வார்த்தைகள் நாம் பேசினாலும் அது வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்று மட்டும் பார்த்தே பேச முடியும். முதலாவது நான் அரசாங்க கட்டளையை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். அரசாங்கம் பல கட்டளைகள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த வியாதி பரவாமல் தடுக்க நாம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்ற பல வழிமுறைகளையும் சொல்லியிருக்கிறார்கள். பாரத பிரதமரும் இரண்டு முறை தொலைக்காட்சி மூலமாக இந்திய தேச மக்களுக்கு இந்த கொரோனா பரவாமல் இருக்க எப்படி நடக்க வேண்டும் என்பதை விவரித்துள்ளார். அரசாங்கம் கொடுத்த கட்டளைகளில் ஒன்றுதான், அனைவரும் வீட்டை விட்டு வெளியே போகாமல் வீட்டிலேயே அடங்கி இருக்க வேண்டும் என்பது. இதை குறித்து அரசாங்கம் இப்பொழுது 21 நாளைக்கு தேசம் முழுவதும் ஊரடங்கு சட்டத்தை பிறப்பித்து 144 தடை உத்தரவு போட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அரச ஆணை தேவாதி தேவனிடத்தில் இருந்து வருகிறது என்பது நாம் யாருக்குமே தெரியாது. நாம் முதலாவது நம்முடைய நலனுக்காக நாம் நன்றாக இருக்கும்படியாக அரசாங்கத்தின் மூலம் எந்த கட்டளை வந்தாலும் அந்த கட்டளை தேவனிடத்தில் இருந்து வருகிறது என்பதை சபை மக்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமரின் புஸ்தகம் 13:1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவனுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு
எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள் என்று வேதத்தில் தெளிவாய் எழுதப்பட்டுள்ளது. இந்த வேத வசனத்தின்படி சபை விசுவாசிகளாகிய நாம் அரசாங்க கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அந்த கட்டளை தேவாதி தேவனிடத்தில் இருந்து அரசாங்கத்தின் மூலமாக அதிகாரிகள் மூலமாக நம் அனைவருக்கும் கொடுக்கப்படுகின்றது. இது தேவனிடத்தில் இருந்து வருகிறது என்பதை மக்கள் உணராதபடியினால்தான் அரசாங்க கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் வீட்டை விட்டு வெளியே போகவும் தேசத்தை சுற்றி பார்க்கவும் செய்கிறார்கள். வீட்டிற்குள்ளேயே இருங்கள் என்று சொல்லப்பட்ட கட்டளை ஆதியிலேயே தேவனால் இடப்பட்ட கட்டளை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26 அதிகாரம் 20-21 வசனங்களை நான் வாசிக்கிறேன். என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமங்களின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். பூமி தன் இரத்தப்பழிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்து கொண்டிரு என்று எழுதப்பட்டுள்ளதே, அந்த சினம் என்றால் என்ன? எங்கு ஒழித்து கொள்ள வேண்டும்? நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். சினம் என்று சொல்கிறது தேவனுடைய கோபத்தை குறிக்கிறது. எங்கு போய் ஒழித்து கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது? உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு என்று எழுதப்பட்டுள்ளதே. அறை என்று சொல்லப்படுகிறது வீட்டையும் வீட்டில் உள்ள அறைகளையும் குறிக்கிறது. வீட்டிற்குள்ளே சென்று கதவுகளை பூட்டிக்கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கதவுகளை பூட்டிக்கொண்டு வீட்டுக்குள்ளே இருங்கள் என்று சொல்லப்பட்ட கட்டளையைத்தான் இன்றைக்கு ஆங்கிலத்தில் லாக்டவுன் என்று சொல்லுகிறார்கள். இந்த லாக்டவுன் என்கிற கட்டளை இன்றைக்கல்ல, ஆதி காலத்திலே தேவனால் பிறப்பிக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சினம் கடந்து போக மட்டும் என்றால் அது தேவனுடைய சினத்தை குறிக்கின்றதே. தேவன் எதிலே கோபப்படுவார், தேவனை எந்த காரியத்தில் நாம் வேதனைப்படுத்துகின்றோம் என்பதை வேத வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கோபம் கடந்து போக மட்டும் ஒழித்து கொண்டிரு என்றால் அந்த கோபம் முடியும் வரை லாக்டவுன், வீட்டுக்குள்ளேயே இரு என்ற அர்த்தம். இந்த காரியங்கள் இன்றைக்கு புதியதாக ஏற்பட்ட காரியங்கள் அல்ல, ஆதியிலேயே ஏற்பட்ட காரியங்கள் என்பதை வேத வசன ஆதாரத்தோடு இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகின்றேன். ஏசாயா 26 அதிகாரம் 21 வசனத்தில், இதோ பூமியின் குடிகளின் அக்கிரமங்களின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த வசனத்தில் எழுதப்பட்டபடியே பூமியுடைய குடிகளின் அக்கிரமத்தின் நிமித்தம் கர்த்தர் எப்படி மனவேதனைப்பட்டார்,
அது நிமித்தம் தேவனுடைய கோபம் எப்படி வெளிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள நோவாவின் காலத்திற்கு திரும்பி செல்வோம். அந்த நேரத்தில் தேவன் அந்த கோபத்தில் தப்பித்து கொள்ள தேவன் செய்த வழிமுறைகள் என்ன, அதையும் நாம் தியானிப்போம். ஆதியாகமம் 6:5-7 வாசித்து பார்த்தால் தேவன் பட்ட வேதனை என்ன, அதன் நிமித்தம் அவர் எடுத்த முடிவு என்ன, அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த பகுதியை நான் வாசிக்கின்றேன். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனிதனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது என்று எழுதப்பட்டுள்ளது. மனிதனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் தேவன் வேதனைப்படுகிறார், தேவன் வருத்தப்படுகிறார். அதனுடைய பிரதிபலிப்பு தான் அவருடைய கோபமாக வெளியே வருகிறது. அவர் என்ன சொன்னார், அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனிதனை பூமியின் மேல் வைக்காமல் மனிதன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். மனிதனுடைய பாவத்தின் நிமித்தம், மனிதனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் தேவன் கோபங்கொண்டு மனிதனையே அழித்து போடுகிற முடிவெடுக்கின்றார். அதைத்தானே ஏசாயா 26:21 வாசித்தோம். பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தின் நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் விசனமடைந்து மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரை தாம் உண்டாக்கின அத்தனையையும் அழிக்கும் முடிவுக்கு வந்துவிட்டார். ஆதியாகமம் 6:11-12 வாசித்து பார்ப்போமேயானால் அதில் இப்படியாக எழுதப்பட்டுள்ளது, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது, மாம்சமான யாவரும் பூமி மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. பூமியில் வாழ்கிற மக்களின் அக்கிரமமும் பாவமும் பூமியை நிரப்பிவிட்டது. ஆகவே அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு வருவார் என்று எழுதப்பட்ட வசனத்தின்படி கர்த்தர் நீதியை சரிக்கட்ட வந்துவிட்டார். மாமிசமான யாவரின் முடிவும் வந்துவிட்டது. தேவன் இப்பொழுது தாம் உண்டாக்கின அனைவரையும் அழிக்கப் போகிறார். அதற்கு முன்பு அவருக்கென்று அவரை நம்பி அவரை சார்ந்து பரிசுத்தமாய் வாழ்கிற மக்கள் உண்டு. அப்படிப்பட்ட மக்கள் அழிந்து போக தேவன் விரும்புகிறதில்லை. அவர்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காகவும் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் தம் ஜனத்தை பாதுகாக்க ஏசாயா 26:20 என் ஜனமே, நீ உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள் என்கிறார். இந்த வார்த்தை தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அவருடைய ஜனங்கள் பாதுகாக்கப்பட, அவருடைய ஜனங்கள் அந்த அழிவில் இருந்து தப்பித்து கொள்ள அவர்களுக்கு அந்த கட்டளையை கொடுக்கிறார். அதே கட்டளையைத்தானே இன்றைக்கும் தேசத்திலே அரசாங்கத்தின் மூலம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். என் ஜனமே என்றாரே, அவருடைய ஜனம் யார், அவர்களை அந்த அழிவில் இருந்து காப்பாற்ற என்ன கட்டளை கொடுத்தார் என்பதை வேத வசனத்தின் மூலம் நாம் தியானிப்போம். ஆதியாகமம் 6:8-9 வாசித்து பார்ப்போமேயானால் வேதத்தில் இப்படியாக எழுதப்பட்டுள்ளது, நோவாவுக்கோ
கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இதனுடைய சரியான அர்த்தம் என்ன? நோவா அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய அக்கிரமத்திற்கும் பாவத்திற்கும் தன்னை உடன்படுத்தி கொள்ளவில்லை. அவர்கள் செய்கிற பாவத்தை நோவா செய்யவில்லை. மாறாக அவனுடைய உறவு தேவனோடு இருந்தது. அவன் தேவனோடு ஐக்கியம் வைத்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டு தேவனுக்கு பிரியமாக நீதிமானும் உத்தமனுமாக வாழ்ந்தபடியினால் தேவன் உலகத்தையே அழிக்க நினைக்கும் பொழுது அவனையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்ற விரும்பினான். நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அப்பொழுது கர்த்தர் நோவாவுக்கு என்ன கட்டளை கொடுத்தார், எப்படி கட்டளை கொடுத்தார், அந்த சூழ்நிலையில் தேவன் நோவாவை பார்த்து சொன்னது என்ன. ஆதியாகமம் 6:13-14 வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமே. ஆனால் அந்த வசனங்கள் இப்படியாக எழுதப்பட்டுள்ளது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாமிசமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ கோப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு என்று சொன்னார். நன்றாக கவனியுங்க, தேவன் தம்முடைய ஜனத்தை, தாம் நேசிக்கிற பிள்ளைகளை, என் ஜனமே வீட்டிற்குள் போய் அறைக்குள் சென்று கதவை பூட்டு என்று சொன்னாரே, அந்த என் ஜனமே என்று அழைக்கப்பட்ட அந்த நோவாவுக்கு பார்த்து சொல்லுகிறார், நீ உனக்கென்று கோப்பேர் மரத்தால் ஒரு பேழையை உண்டாக்கிக்கொள் என்று சொல்லுகின்றார். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 6:22 வசனத்தில், நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நோவா செய்து முடித்தான் என்று வேதத்திலே எழுதப்பட்டுள்ளது. இந்த கட்டளைகள் எல்லாம் அவன் செய்து முடித்த பின்பு கர்த்தர் நோவாவை பார்த்து சொன்னார். ஆதியாகமம் 7:1-4 நான்காவது வசனம், 7:16 வசனங்களில் எழுதப்பட்ட வாக்கியங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 7:1 கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்கிறார். தேவ ஜனமே, நீ தேவனுக்கு முன்பாக நீதிமானாக நீ இருப்பாயானால் தேவன் உன்னை பாதுகாத்துக் கொள்வார். எந்த கொரோனாவோ, எந்த வாதையோ, எந்த கொடிய நோயோ உன்னை தாக்கவே தாக்காது. மறந்து போய்விடாதீர்கள். ஆண்டவர் நோவாவை பார்த்துதான் சொல்லுகிறார். ஆதியாகமம் 7:4 வசனத்திலே, இன்னும் 7 சென்ற பின்பு 40 இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமி மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். நாம் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் செய்ய போகிறதை நோவாவுக்கு அறிவிக்கிறார். 7 வசனத்திலே, ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரர் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க, முக்கியமான பகுதியை வாசிக்கின்றேன். ஆதியாகமம் 7:16 வசனத்தின் கடைசி பகுதியில், அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. இதைத்தான் லாக்டவுன் என்று சொல்கிறோம். இந்த கதவு அடைக்கிற காரியம், உள்ளே வைத்து அடைக்கிற காரியம் ஆதியிலேயே தேவனிடத்தில் இருந்து தேவனால் நடைபெற்றது என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. தேவன் உலகத்திலே ஜலப்பிரளயத்தை கொண்டு வருகிறதற்கு முன்பாக நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பேழைக்குள்ளாக போக செய்து பேழையை லாக் போட்டு விட்டார். அது லாக்டவுன் என்று இன்றைக்கு சொல்லுகின்றோம். இது இன்றைக்கு சொல்லப்பட்ட கட்டளை அல்ல, அன்றைக்கு தேவன் செய்து காட்டிய காரியம். நாம் அதை மறந்து போய்விடக் கூடாது. நோவாவிற்கும்
உலகத்திற்கும் இருந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அவன் எங்கும் செல்ல முடியாது, அவனிடம் யாரும் வர முடியாது, உலகத்தோடு உலக மக்களோடு எந்த உறவும் அவனுக்கு கிடையாது. தெரிந்தவர்களையோ நண்பர்களையோ உறவினர்களையோ நோவாவால் பார்க்க முடியாது. அதே போல அவனுடைய உறவினர்களோ நண்பர்களோ தெரிந்தவர்களோ உலகத்தாரோ நோவாவையும் பார்க்க முடியாது. நோவா எந்த கடையிலும் போய் எந்த பொருளும் வாங்க முடியாது. இப்படி அடைபட்டு கிடக்கும் அனுபவம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. இதைத்தான் இன்று தேவனாகிய கர்த்தர் அரசாங்கத்தின் மூலமும் அதிகாரிகள் மூலமும் நமக்கு கட்டளையாக அரசாங்க கட்டளையாக சொல்லி அனுப்புகிறார். 21 நாட்கள் வீட்டை விட்டு வெளியே வராதீர்கள் என்று சொல்லி 144 தடை உத்தரவுகளை போட்டு வைக்கிறார்களே, லாக்டவுன். இதைத்தான் லாக்டவுன் என்று சொல்லப்படுகிறது. இது புதியதாக திடீரென்று அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கட்டளை அல்ல, ஆதியிலேயே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட கட்டளை. மேலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26:21 பிற்பகுதியில், பூமி தன் இரத்த பழிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை மூடாதிருக்கும் என்று எழுதப்பட்டுள்ளதே. ஆதியாகமம் 7:23 வாசித்து பார்ப்போமானால், இந்த காரியம் அப்படியே நடந்தது. மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமி மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடி நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோடு கூட பேழையிலிருந்த உயிர்கள் மாத்திரம் காக்கப்பட்டன என்று அந்த வசனத்தில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. நோவாய் தேவன் காப்பாற்றினார். உலகமே அழிந்தது, மிருகங்கள் அழிந்தது, பறவைகள் அழிந்தது, எல்லாம் அழிந்தாலும் அவன் தேவனுக்கு முன்பாக உத்தமனும் நீதிமானும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனுமாய் இருந்தபடியினால் அவனை ஒரு சேதம் தொடவில்லை. தேவன் அவனை பாதுகாக்க அவனுக்கென்று ஒரு பேழையை உருவாக்கி அவனோடு கூட சில ஜீவ ஜந்துக்களையும் வைத்து பராமரித்து அங்கே அவனை காத்து கொண்டு வந்தார். அந்த பேழையிலே என கருமையான தேவ ஜனமே, நோவா எத்தனை நாட்கள் இருந்தான் என்று தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 7:12 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. 40 நாள் பூமியின் மேல் இரவும் பகலும் பெருமழை பெய்தது என்று வேதத்திலே எழுதப்பட்டுள்ளது. அதற்கு முன்பாகவே, அந்த பெருமழை பெய்கிறதற்கு முன்பதாக, 7 நாளுக்கு முன்பதாகவே தேவன் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பேழையில் வைத்து அடைத்து வைத்து விட்டார். நாம் அதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 7:10 வாசித்து பார்ப்போமானால், அவனை பேழைக்குள் அடைத்து வைத்து 7 நாள் சென்ற பின்புதான் அந்த மழை பெய்கின்றது. அப்படி என்றால் மழை பெய்கிறதற்கு முன்பாகவே பேழைக்குள் நோவாவும் அவன் குடும்பத்தினரும் 7 நாட்கள் இருந்து விட்டார்கள். ஆதியாகமம் 7:24 வாசித்து பார்த்தால், ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜலம் பூமியிலேயே நின்று கொண்டிருந்ததே 150 நாட்கள். அப்படி என்றால் நோவா பேழைக்குள் எத்தனை நாள் இருந்தான்? ஆதியாகமம் 7:10-11 பின்பு ஆதியாகமும் 8:13-16 நாம் வாசித்து பார்ப்போமேயானால், நோவா கிட்டத்தட்ட பேழைக்குள்ளாக 1 வருடமும் 17 நாட்களும் இருந்தான் என்பது தெளிவாக விளங்கும். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அரசாங்க ஆணையோ 21 நாட்கள் மட்டுமே. இந்த 21 நாட்கள் நாம் அடங்கி நாம் வீட்டுக்குள்ளே இருந்து தேவனுடைய சினம் நீங்கும்படியாக
பிரார்த்திக்க வேண்டும். நோவா இந்த ஓர் ஆண்டும் வேலைக்குள் இருந்தானே, அவன் எப்படி அவன் நேரத்தை செலவு செய்திருக்க முடியும்? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். முதலாவது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரங்களிலே அவன் குடும்பத்தோடு நேரத்தை செலவழித்திருப்பான். அதற்கு முன்பாக எப்பொழுதும் தேவனோடு கூட சஞ்சரித்து தேவனோடு கூட நேரத்தை செலவழித்து கொண்டிருப்பவன் இப்பொழுது குடும்பத்தோடு கூடையும் நேரம் செலவழித்திருப்பான். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரங்கள் உலகத்திற்காக குடும்பத்திற்காக ஓடி 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 சம்பாதித்து கொண்டிருந்தோமே, கர்த்தர் இப்பொழுது வீட்டிலே இருக்க வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தோடு கூட உங்கள் பிள்ளைகளோடு கூட நேரத்தை நீங்கள் செலவழிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் கொடுக்கிற நேரம் அது. இரண்டாவது, நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தவன் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அவன் இந்த ஒரு ஆண்டு காலம் என்ன செய்திருப்பான்? அதிக நேரம் தேவனோடு கூட பேசி கொண்டிருந்திருப்பான். மோசே 40 நாள் மலையிலே போய் இருந்தான். இந்த 40 நாள் மலையில் இருந்தான் என்பதே அவனுக்கு தெரியாது. 40 நாள் போனதே அவனுக்கு தெரியாது. மக்கள் சீர்கட்டு போன பொழுது கர்த்தரவனை, நீ கொண்டு வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள், நீ கீழே இறங்கி போ என்று சொன்ன பொழுது அவன் கீழே இறங்கி வந்த பின்புதான் 40 நாள் மேலே கடந்ததே அவனுக்கு தெரியும். அப்படி என்றால் இந்த 40 நாள் அவனுக்கு போனதே தெரியாமல் இருந்ததற்கு காரணம் அவன் 40 நாளும் தேவனோடு பேசி இருந்தான். அந்த 40 நாளும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தேவ ஜனமே, இந்த 21 நாட்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற நாட்களிலே தேவனோடு பேசி கொண்டிருங்கள், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருங்கள், தேவனோடு உடன்பட்டு கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். தேவனோடு நேரம் செலவழிக்கிறதுக்காக, தேவனோடு உங்களை ஐக்கியப்படுத்துவதற்காக கர்த்தர் கொடுக்கிற நாட்கள் என்று நினைத்து அந்த நாட்களில் நீ தேவனோடு கூட சஞ்சரிப்பாயானால் இந்த 21 நாட்கள் எப்படி போனது என்று உனக்கு தெரியாது. அல்லேலூயா. அடுத்தபடியாக நோவா இந்த நாட்களிலே என்ன செய்து கொண்டிருந்தான்? அநேக மிருகங்களை கர்த்தர் உள்ளே கொண்டு வர சொல்லியிருந்தார். சுத்தமுள்ளதும் சுத்தம் இல்லாததும் ஜோடி ஜோடியாக கொண்டு வர சொன்னாரே, அவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் அவன் தீவனம் போட்டுக் கொண்டிருந்தான். அவன் ஒரு நாளும் ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கவில்லை. அது தேவன் அவனுக்கு கொடுத்த கட்டளைகளில் ஒன்று. அது நன்மை செய்கிறது. பிராணிகளை உயிரோடு காப்பாற்றுகிற நன்மையை அந்த பேழையிலிருந்து செய்து கொண்டிருந்தான். நீ நன்மை செய், நீ நன்மை செய்யும் பொழுது அந்த நன்மை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த கொரோனா பாதிப்பில் இருந்து தப்பு வைக்கும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, வேதத்திலே எப்படி வாதைகள் வந்தது, எப்படி தேவன் அழித்தார், எப்படி தேவன் தம்முடைய ஜனத்தை காத்தார் என்பதை இதுவரைக்கும் நாம் தியானித்தோம். இனிமேல் நான் உங்களோடு கூட பேசப்போகிற காரியம் தேவன் மேல் வைக்கிற விசுவாசம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11:40 இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னாரே, அந்த விசுவாசத்தை குறித்து இப்பொழுது உங்களோடு கூட பேசுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:1 இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்றார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்றாரே. அப்படி என்றால் அர்த்தம் என்ன? இருதயம் கலங்கக்கூடிய சூழ்நிலை வரலாம், பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வந்தாலும் சரி, உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும் என்று சொல்லுகிறார். தேவனிடத்திலும் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னாரே. நீ எந்த கடினமான சூழ்நிலையை கடந்து வந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் என்னை பாதுகாத்துக் கொள்வார் என்று நீ ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேண்டும். வானத்தின் வாசல் சபை மக்கள், உங்களுக்கு ஆண்டவர் இந்த ஆண்டு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று
அந்த வாக்கு தத்துவத்தை உறுதியாய் பிடித்து கொண்டு எனக்கு ஒரு தீமையும் வராது, கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று நீங்கள் 100% விசுவாசிப்பீர்களானால் ஒரு தீமையும் வராது, ஒரு சேதமும் வராது. அதனால் தான் யோவான் 11:40 நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்றாரே. அப்படி என்றால் அர்த்தம் என்ன? பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டுள்ள தேவ வசனத்தையும் விசுவாசியுங்கள், புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளையும் வசனங்களையும் விசுவாசியுங்கள் என்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டுள்ள எந்த வார்த்தையும் எந்த வசனமும் பொய்யல்ல. தேவன் ஒரு பொய்யான வாக்குத்தத்தை கொடுக்கிறவரும் அல்ல. ஆகவே அதில் எழுதப்பட்டுள்ள அத்தனை வசனமும் உண்மைதான். அது கர்த்தர் எனக்கு தான் கொடுத்திருக்கிறார், எனக்காகவே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நீ விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசமே உங்களை பாதுகாக்கும். நாம் முதலாவது அதை அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீத புஸ்தகம் 91 சங்கீதம் 3 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று எழுதப்பட்டுள்ளதே. இது தேவ பிள்ளைகளுக்காக தானே தேவன் எழுதி வைக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? உன்னை எதில் சிக்க வைக்கலாம், எதில் மாட்ட வைக்கலாம், எந்த வலையில் சிக்க வைக்கலாம், எந்த கண்ணியில் மாட்ட வைக்கலாம் என்று பிசாசானவன் திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டிருப்பானே. அவன் உங்களுக்கு விரோதமாய் விரிக்கிற கண்ணிகளையும் வலைகளையும் தேவன் மாத்திரம் அறிவார். ஆதலால் தான் தேவன் சொல்லுகிறார், உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று. வேடனாகிய பொல்லாத சாத்தானவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆகவே அவனுடைய சகல திட்டங்களுக்கும் கண்ணிகளுக்கும் உன்னை விலக்கி காப்பார் என்கிற வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். 2, பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. உன்னை அழிக்க நினைக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் தப்புவிப்பார். இந்த வசனத்தை நாம் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னாரே, தேவனிடத்திலும் என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று. அந்த தேவாதி தேவன் தானே இந்த வேத வசனத்தை நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை நீ விசுவாசிக்கும் பொழுது உன்னுடைய பயங்கள் எல்லாம் உன்னை விட்டு போய்விடும், கலக்கம் எல்லாம் உன்னை விட்டு போய்விடும். அதனால தான் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்கிறார். தேவனிடத்தில் என்னது விசுவாசமாக இருங்கள் என்று சொல்கிறார். இந்த காலகட்டத்திலே கலங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நீ கலங்காமல் இருக்க வேண்டுமானால், நீ பயப்படாமல் இருக்க வேண்டுமானால், தேவன் உன்னை பாதுகாப்பார் என்று விசுவாசி. வானத்தின் வாசல் சபை விசுவாசிகளுக்கென்று ஆண்டவர் இந்த வருட ஆரம்பத்திலேயே வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தாரே. ஆகவே கர்த்தர் உன்னை பாதுகாத்துக் கொள்வார், கர்த்தர் உன்னோடு இருப்பார், உன்னோடு கூட இருந்த இந்த வசனத்தின்படி உன்னை பாதுகாப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் 91 சங்கீதம் 7 வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்ப்பாய் என்று தானே சொல்லுகிறார். என கருமையான தேவ ஜனமே, அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஐயோ, இது அவர்களுக்கு நடந்து விட்டதே, இது இவர்களுக்கு நடந்து விட்டதே, இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் வந்து விட்டதே, எனக்கு வந்து விடுமோ, என் குடும்பத்துக்கு வந்து விடுமோ என்று சொல்லி சிறிதளவும் பயப்படாதீர்கள். அதனால் தான் ஆண்டவர் சொல்றார், உனது வலதுபுறத்தில் 10,000 பேர், உன் இடதுபுறத்தில் 1,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லியிருக்கிறார். எத்தனை இடத்துல எத்தனை காரியங்களை நீ பார்த்தாலும் உன்னை அணுகாது. நீ தேவனுடைய பிள்ளையாக இருப்பாயானால் என்னை ஒரு வாதையும் ஒரு கொள்ளை நோயும் என்னை தொடாது என்று நீ விசுவாசிப்பாயானால் ஒன்றுமே உங்களுக்கு செய்யாது. என கருமையான தேவ ஜனமே, ஆதலால் தான் கர்த்தர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக,
தேவனத்தில் எடுத்து விசுவாசமாக இருங்கள் என்றார். இந்த வசனத்தை விசுவாசிங்க, இந்த வசனத்தை நம்புங்க, கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். சங்கீத புஸ்தகம் 91 சங்கீதம் 9-10 வசனங்களை வாசித்து பாருங்கள். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று கர்த்தர் அந்த சங்கீத புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறாரே. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் என்று சொல்லுகிறாரே. அப்படி என்றால் உனக்கு அடைக்கலமாக நீ வைத்து கொள்ளும் பொழுது ஒரு பொல்லாப்பும் உனக்கு நேரிடாது. உனக்கு தாபரமாக என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தரை உனக்கு அடைக்கலமாக, அந்த கர்த்தருக்குள் வாழ்கிற வாழ்க்கை உனக்கு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவரே உன் பாதுகாப்பு, அவர்தான் உனக்கு பாதுகாப்பு. அவர் உன்னை இந்த பொல்லாத கொடிய நோய்க்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுவார். அதனால் தான் இயேசு சொன்னார், மத்தேயு 4:4 வசனத்திலே, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னாரே. அவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் வீணான வார்த்தை அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறக்கூடிய செய்யக்கூடிய வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை தான் தேவன் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தியதை பார்த்தார் ஆச்சரியமாயிருக்கும். நாம் அதை தியானிக்கும் பொழுது அவர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி பாதுகாத்தார், எப்படி வழி நடத்தினார், எப்படி பிரித்து வைத்திருந்தார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது அது நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மீட்டு கொண்டு வர கர்த்தர் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்தார், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி பாதுகாத்தார், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு கொள்ளை நோயும் அண்டாதபடி எப்படி காத்து கொண்டு வந்தார் என்பதை வேத வசன அடிப்படையிலே தியானிப்போம். அப்படி நாம் தியானிக்கும் பொழுது அது நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும். நாம் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து கர்த்தரை பற்றி கொண்டிருக்க, கர்த்தர் மீது விசுவாசம் வைக்க அது பிரயோஜனமாக இருக்கும். யாத்ராகமம் புஸ்தகத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு கொண்டு வர கர்த்தர் மோசேயை பார்வோனிடத்தில் அனுப்பினார். அதற்கு பார்வோன் மோசேயிடம் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? யாத்ராகமம் 5:2 வசனத்தில் அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார், நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். அவனுக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது, அவனுக்கு தேவனை பற்றி தெரியாது, இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி தெரியாது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது வைத்திருக்கிற அன்பையும் இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய ஜனமாக தேவன் வைத்திருக்கிறதும் அவனுக்கு தெரியாது. ஆகவே அவன் அவர்களை அனுப்ப மாட்டேன் என்று சொல்லுகிறான். பார்வோனுக்கு கர்த்தர் யார் என்று தெரியாதபடியினால் கர்த்தர் பார்வோனை பார்த்து சொன்னார். யாத்ராகமம் 9:16 வசனத்தை வாசித்து பார்த்தால், என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்றார் என்று எழுதப்பட்டுள்ளது. அது எப்படி அவருடைய நாமத்தை அவர் பிரஸ்தாபப்படுத்தினார், மகிமைப்படுத்தினார் என்பதை நான் இப்பொழுது வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய ஜனமாக அவர் நேசித்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி பாதுகாத்தார், எந்த தீமை அண்டாதபடி எப்படி வழி நடத்தினார், அவர்களை கானான் தேசத்திற்குள் கொண்டு செல்ல தேவனுடைய வழிநடத்தல் எப்படி இருந்தது, பாதுகாப்பு எப்படி இருந்தது என்பதை வேத வசன அடிப்படையில் நாம் இப்பொழுது தியானிப்போம். பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் இருந்து போகவிட மாட்டேன் என்று தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தின பொழுது கர்த்தர் எகிப்து தேசத்திலே 10 வாதைகளை கொண்டு வந்தார்.
கடினமான வாதைகளை கொண்டு வந்தார். அந்த வாதைகள் எகிப்து தேசம் முழுவதும் இருந்தது. ஆனால் எந்த வாதையும் கோசேன் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் மக்களை தொடவே இல்லை. என கருமையான தேவ ஜனமே, ஆரம்பத்திலேயே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து பிரித்து வைக்கும்படியாக கோசேன் தேசத்திலேயே குடியிருக்க செய்தார். ஆரம்பத்திலேயே கோசேன் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று கொடுத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அதிலே குடியிருக்க செய்த நோக்கமே இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கிற எண்ணத்தோடு கூட. எகிப்திலே எப்படிப்பட்ட வாதைகளை தேவன் கொண்டு வந்தார், அந்த வாதைகளின் மத்தியிலே எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தார் என்பதை சில வசனங்கள் மூலமாக நாம் இப்பொழுது அறிந்து கொள்வோம். எகிப்தின் நதி இரத்தமாய் மாறி நதியில் இருந்த மீன்கள் எல்லாம் செத்து நாறி போய்விட்டது. எகிப்தியர் நதியின் தண்ணீரை குடிக்க கூடாமல் போய்விட்டார்கள். ஆண்டவர் அவளுக்கு கொண்டு வந்த வாதைகள். அடுத்தபடியாக தவளைகளை தேசம் எங்கும் அனுப்பினார். தவளைகள் ஜனங்கள் மீதும் வீடுகளிலும் படுக்கைகளிலும் அடுப்புகளிலும் மாப்பிசைய தொட்டிகளிலும் வந்தது. மனிதர்கள் மீதும் மிருக ஜீவன்கள் மேலும் பேன்களை அனுப்பினார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க, ஜனங்கள் மீதும் வீடுகள் மீதும் பலவித வண்டுகளை அனுப்பினார். இவைகள் எல்லாமே எகிப்து தேசத்தில் இருந்த மக்கள் மீது வந்தது வழிய கோசை நாட்டிலே இருந்த அவருடைய ஜனங்கள் யார் மீது கூட வரவில்லை. யாத்திராகமம் 8:22-23 நாம் வாசித்து பார்ப்போமே. ஆனால் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வழி நடத்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும், எப்படி பாதுகாத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். யாத்ராகமம் 8:22-23 இப்படியாக எழுதப்பட்டுள்ளது. பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்று மோசேயிடம் சொல்லி அனுப்பினார். அதே மாதிரி தேசம் எங்கும் வண்டுகள் வந்தது, இஸ்ரவேல் ஜனங்கள் மீது வரவில்லை. வித்தியாசத்தை காண்பித்தார். எகிப்தியரின் மிருக ஜீவன்கள் மீது கொடிதான கொள்ளை நோயை கொண்டு வந்தார். எகிப்தியுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று. யாத்ராகமம் 9:4 6 இப்படி சொல்லுகிறது. கர்த்தர் இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார். மறுநாளில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிட்டு இஸ்ரவேல் புத்திரன் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்க, ஏன் வேதத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது? தேவ ஜனங்களுக்கு ஒரு தீமையும் வராது என்பதை தேவ ஜனங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் இதை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எகிப்து தேசம் எங்கும் எரி பந்தமான கொப்பளங்களை மனிதர்கள் மீதும் மிருக ஜீவன்கள் மீதும் கொண்டு வர செய்தார். எகிப்து தேசம் எங்கும் இடி முழக்கங்களையும் கல் மலைகளையும் கர்த்தர் அனுப்பினார். இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டில் மாத்திரம் கல்மலை இல்லாதிருந்தது என்று யாத்ராகமம் 9:26 எழுதப்பட்டுள்ளது. எகிப்து தேசம் எங்கும் வெட்டுக்கிளிகளை அனுப்பினார். கல்மலைக்கு தப்பின நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்து போட்டது. எகிப்து தேசம் எங்கும் 3 காரிருள் உண்டானது. 3 மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க, எகிப்து தேசம் முழுவதும் காரிருள். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் இருந்த கோசேன் நாட்டில் கர்த்தர் என்ன செய்தார்? யாத்ராகமம் 10:23 இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ வினில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது என்று எழுதப்பட்டுள்ளது.
அங்கே இருள் வரவில்லை. என கருமையான தேவ ஜனமே, நீ தேவனை பற்றி பிடிப்பாயானால் ஒரு கொள்ளை நோயும் உன்னை தாக்காது. இயேசு கிறிஸ்து சொன்னது போல், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றாரே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவர் சொல்லிவிட்டார் அல்லவா, நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்தது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அவர் நடத்தினார். யாத்ராகமம் 4:22 வாசிப்போமானால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என்னுடைய சிரேஷ்ட புத்திரன் என்று சொல்லுகிறாரே. இஸ்ரவேலர் என்று சொல்லும் பொழுது அது தேவ ஜனத்தை குறிக்கிறது. நீ தேவ ஜனமாய் இருப்பாயானால் ஒரு வியாதி, ஒரு கொள்ளை நோய் உன்னை பற்றாது. ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது என்ன? நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? இந்த கொடிய நோயின் காரணமாக, இந்த கொள்ளை நோயின் காரணமாக உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று சொன்னாரே. நீ விசுவாசமாய் இருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2:7:13 இருந்து வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன், அதை கவனமாக கேட்போம். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து, அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டது, அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறாரே. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லுகிறாரே. இந்த கட்டளை தேவ ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிறார். தேவ ஜனமே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகி, ஆண்டவர் சொல்லுகின்றாரே, அவர்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். அன்று அதை தான் விரும்புகிறார். தேவன் விரும்புகிறார் அதுதான். ஏதோ நான் பாவம் செய்யவில்லை என்று மாத்திரம் நினைத்து விடாதீர்கள். வேதம் சொல்லுகிறது, 1 Yohan 1:8 நமக்கு பாவம் இல்லை என்றுமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. என கருமையான தேவ ஜனமே, இந்த நாட்கள், இந்த அடைபட்டு கொண்டிருக்கிற நாட்கள் அமைதலாக இருக்கிற நாட்கள் அல்ல, தேவனை தேடுகிற நாள். நன்றாக, என் முகத்தை தேடி என்று சொன்னாரே, தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என்று சொல்லுகிறாரே, அப்பொழுது நான் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய தேசத்திற்கு சேமம் கொடுக்க வேண்டும். தேவ ஜனங்கள் இன்றைக்கு தேவனை அறிந்தவர்கள், தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தவர்கள், தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தவர்கள் ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசி ஒருவருக்கொருவர் தீமை செய்து கொண்டிருக்கிறோமே. யோசித்து பார்ப்போமா? அதை சிந்தித்து பார்த்தோமா? நம்மை முதலாவது தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவோம், நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவோம். நாம் என்ன செய்கின்றோம்? நமக்கு நம்மோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒரு மேய்ப்பரை, ஒரு ஊழியரை நமக்கு கொடுத்து அவருடைய வார்த்தைகளை நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார், போதித்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த மேய்ப்பருக்கு விரோதமாக ஒரு கூட்டம், அந்த ஊழியருக்கு விரோதமான வார்த்தைகள் நீங்கள் பேசும் பொழுது தேவ ஜனங்களுக்கு மத்தியிலே வாதையை கொண்டு வருவாரா, கொண்டு வர மாட்டாரா? நீங்களே சிந்தித்து பாருங்கள். நாம் செய்த பொல்லாத தீமையான நேரத்தை இப்பொழுது உணர்ந்து அறிந்து நம்மளை மாற்றி திருத்தி கொள்ளவே கர்த்தர் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். யார் மீது பகை, யார் மீது வெறுப்பு, யார் மீது கோபம் வைத்திருக்கிறீர்கள்? தூக்கி தூர வீசுங்க. கர்த்தர் சொல்லுகிறாரே, எல்லாரோடும் கூட ஒப்புரவாக, எல்லாரோடும் கூட சமாதானமாக. தேவன் சமீபத்தில் சபையிலே தேவனுடைய அன்பை குறித்து விளக்கி சொல்லி கொடுத்தாரே, அந்த அன்புக்குள்ளாக சபை மக்கள் வரும் பொழுது
ஒரு வியாதி உன்னை தொடாது, ஒரு பாதை உன்னை தொடாது. தேவன் எதை பேசும்படி எனக்கு கொடுத்தாரோ அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். என் இஷ்டத்திற்கு எதையோ சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. தேவன் கொடுத்த வார்த்தையை வேத வசனத்தின் ஆதாரத்தோடு, வேத வசனத்தின் அடிப்படையில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். ஐயா எங்களோடு கூட பேச மாட்டாரா, ஐயா எங்களோடு கூட ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாரா என்று கேட்டுக்கொண்டிருந்த உங்களிடத்திற்கு தான் இந்த வார்த்தைகளை கொடுக்கும்படி கர்த்தர் அனுப்புகின்றார். இன்றைக்கு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களை திருத்திக் கொள்ளுங்கள், உங்களை பொல்லாத வழியிலிருந்து வெளியே வாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் இந்த கொரோனாவை தம் ஜனத்து நிமித்தமாவது தேசத்தை விட்டு எடுத்து போடுவார். என கருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுக்கு இவ்வளவு காரியங்கள் தேவன் கொடுத்ததை உங்களுக்கு பேசியிருக்கின்றேன். இனிமேல் நாம் எப்படி நடக்க வேண்டும்? இந்த கொடிய வியாதிகள் உலகம் முழுதும் பரவி இருக்கிற நாட்களில் இந்த வியாதிகள் தேசத்தை விட்டு போக, இந்த வியாதிகள் உலகத்தை விட்டு போக, இந்த கொடிய நோய்கள் நம்மையும் நம் குடும்பத்தையும் தொடாமல் இருக்க நாம் எப்படி நடக்க வேண்டும், நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த தேவ செய்தியை நான் நாளைய தின சனிக்கிழமை உங்களோடு கூட பேசுவேன். அது எத்தனை மணிக்கு பேசுவேன், எப்பொழுது என்பதை உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக தகவல் வரும். ஆகவே நாளைய தினம் தேவன் கொடுக்கிற வார்த்தை யூடியூப்ல மாலை 5 மணியிலிருந்து நீங்கள் பார்க்கலாம். அதற்கு முன்பாகவே அது ஒளிபரப்பப்படுமானால் அது உங்களுக்கு தகவல் வரும். தகவல் வராவிட்டால் 5 மணியிலிருந்து நீங்கள் யூடியூப்லே நாம் எப்படி நடக்க வேண்டும், இந்த காலகட்டத்தில் வேத வசனத்தின்படி நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வேன். கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக ஒரே ஒரு விசை நான் ஜெபிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து எங்கள் அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபம் வானத்தின் வாசல் சபை மக்களுக்கு என்று மட்டும் இயலாது, உலகத்திலே தவித்து கொண்டிருக்கிற அத்தனை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஐயா இந்த கொடிய வியாதி உலகத்திலிருந்து நீக்கப்பட வேண்டுமே. ஆண்டவரே, நாங்கள் பாவிகள்தான், கர்த்தருடைய கட்டளைக்கும் கற்பனைக்கும் மீறி நடந்தவர்கள்தான், அரசாங்கத்திற்கு கூட கீழ்ப்படியாமல் போனவர்கள்தான். எங்களை தயவாய் மன்னிங்க ஐயா, தேவன் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படியாததை மன்னிங்க ஐயா. எங்களுக்குள் பகைகள், எங்களுக்குள் விரோதங்கள், ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தி பேசின காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்கள் செய்த பாவங்களை மன்னிங்க ஐயா ஆண்டவரே. இந்த ஒரே ஒரு விசை உலக ஜனங்கள் மீது கரிசனை கொள்ளுங்க, குடிகளுடைய பாவங்களை மன்னித்து கர்த்தர் இறங்குவீராக. உலகம் முழுவதும் உடைய வல்லமை இறங்கட்டும், உலகம் முழுவதும் உடைய பாதுகாப்பின் கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த வியாதியை, இந்த கொடிய கொரோனா வியாதியை உலகத்தில் இருந்து, எங்கள் தேசத்தில் இருந்து, எங்கள் நாட்டிலிருந்து எடுத்து போடுங்கள் ஆண்டவரே. தெய்வ ஜனங்கள் அத்தனை பேரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்பொழுதும் விசேஷமாக வானத்தின் வாசல் சபை விசுவாசிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் இனியாவது கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கொடுப்பீராக, அவர்களுக்குள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்வீராக. உம் மீது நம்பிக்கையும் உம் மீது விசுவாசம் வைத்து ஆண்டவரே, நோவாவை போல உத்தமர்களும் நீதிமான்களும் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களும் மாற கிருபை செய்வீராக. வானத்தின் வாசல் சபை பிள்ளைகளை கர்த்தர் அறிகிற அறிவிலே வளர்த்து தருவீராக. இந்த காலகட்டங்களிலே தேவனிடத்தில் நெருங்கி வாழட்டும், நெருங்கி ஜீவிக்கட்டும். கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறேன். எங்கள் அனைவரும் எங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும்.
உன்னுடைய இரத்தத்துக்குள் மூடிக்கொள்ளுங்க ஐயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அன்றுவரையும் எங்கள் அனைவரையும் சபை மக்கள் அனைவரையும் உடைய இரத்தத்தில் கழுவுங்க, எங்கள் பாவங்களை கழுவுங்க, எங்களை உங்களுடைய இரத்தத்தில் மூடிக்கொள்ளுங்க, எங்கள் அனைவருடைய வீடுகளையும் உங்களுடைய இரத்த கோட்டைகள் வைத்துக் கொள்ளுங்க, அக்கினி வேலி போட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய பாதுகாப்பின் கரம் எங்கள் அனைவருடன் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. நாளை மறுபடியும் சந்திப்போம்.